ஹாய் பாடிஸ், நான் உங்கள் பாப்ஸ். ரீசெண்டான ஒரு ட்ராவல் அப்போ வந்து இந்த தேன் கூட நான் பார்த்தேன். தேன் விற்கிறவர் அவர் தேன் ரொம்ப எடுத்ததுக்கப்புறம் இந்த கூட என்ன பண்ணுவான்னு யோசிப்போம். இது தங்க வியாபாரிகளுக்கு விற்றுருவாங்களாம், ஏன்னா தங்கத்தை உருக்கி அதை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களாம். அண்ட் அவர் வாயாலே வந்து தேனோட மகிமைகளை பற்றி சொல்லுவாங்க. ஸோ என்னென்னு கேட்கலாம். நம்ம அங்கே மெட்ராஸ்லேயும் விற்பாங்க, ஆனால் அது ஒரிஜினலாக தெரியாது ஜி. அது எப்படி கொண்டு வர்றாங்க, எப்படி கொண்டு வர்றாங்கன்னு தெரியாது ஜி. நான் சொல்கிற தேன் எதில் வேணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் செக் பண்ணிக்கலாம். ஒரிஜினலாக கிடைக்கும் நம்மகிட்ட. ஆனால் இதெல்லாம் பச்சை பிள்ளையை கொடுக்கலாம் ஜி, அவ்வளோ ஃபியூராக இருக்கும் நம்ம தேன். சொல்கிறேன் தக்கு கோச்சிக்காதீங்க ஜி. இதே வெயிட்டு போடுற மாதிரி, வெயிட்டு குறைக்கிற மாதிரி அரசாக இருந்தால் சொல்லுங்கள், அதுக்கு மெத்தட் நான் சொல்கிறேன். ரெண்டுத்துக்கும் சொல்லுங்கள். வெயிட்டு குறைக்கிறது பெருசு இல்லை ஜி, உடம்புல வெயிட்டு குறையாது. உடம்புல உள்ள ஊழல் சேர்த்த கொழுப்பு சேர்த்த கெட்ட நீ கெட்ட ரத்தமாக தான் அறுத்தறிஞ்சிரும். நம்ம சுடுதண்ணி தெரியுமா ஜி, சுடுதண்ணியில் நம்ம குடிக்கிற லெவலுக்கு ஒரு டம்ளர் சுடுதண்ணி பண்ணிக்கிட்டு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு ரெண்டு ஸ்பூன் தேன் 48 நாள் விடாமல் சாப்பிடுங்க. உடம்புல ஊழல் சேர்த்த கொழுப்பு சேர்த்து கெட்ட நீர் கெட்ட ரத்தம் எதுவுமே இருக்காது, உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கும். பத்தாள் செய்கிற வேலை ஒத்தாள் செய்வீங்க, அவ்வளோ தெம்பு கிடைக்கும் ஜி. இதே வெயிட்டு பண்ணணும்னா கல்ல கல்ல பாலில் சாப்பிடுங்க ஜி. 10 பேர் கண்ணு போடாத மாதிரி போந்தவளி மாதிரி உடம்பு ஊறி கிடக்கும். இதெல்லாம் நம்ம கிட்ட நேரடியாக பார்த்து 10 லிட்டர் 15 லிட்டர் ஸ்டாக் கணக்காக வாங்குறாங்க ஜி. இதெல்லாம் கிடைக்காது. ஒரு மரத்துலேருந்து எடுக்கிற தேனில் இவ்வளோ தேன் வருமானா? ஒரு கூட்டு தேன் ஜி, இது கொம்பு தேன் இல்லை, மலந்தேன். மழை போல் வியாதி தான், பனி போல் கிடைக்கும். ஆனால் ஜி இதை வாங்கிட்டு போய் ஜி டப்பாலே வச்சுக்காதீங்க. நான் இப்போ கொடுக்கறதுக்கு டப்பா கொடுக்குறேன், போனோடனே சில்வரில் மாற்றிக்கோங்க. ஏன்னா சில்வர் தான் எப்போ வேணாலும் வச்சுக்கலாம். பிளாஸ்டிக்கில் வச்சுக்கோங்க, பிளாஸ்டிக் சைடு எஃபெக்ட். இதெல்லாம் பொங்கலில் போகிற கருமிளகு ஜி. பொங்கலில் போகிற கருமிளகு தெரியுமா? ஆமாம். அது வாங்கி நாளாக உடச்சி தேனுக்குள்ள ஊற வச்சு சாப்பிடுங்க ஜி. நெஞ்சு சளி இருமல அதோட அறுத்தறிஞ்சிரும். கல் போல் நெஞ்சு சளி அதோட அறுத்தறிஞ்சிரும். எத்தனை நாள் ஊற வைக்கணும்? சும்மா சாதாரணமாக எத்தனை நாள் கூட ஊற வச்சுக்கலாம். நீங்கள் சும்மா தேனை மட்டும் தான் சாப்பிட்டா போதும், அந்த மிளகு சாப்பிட தேவையில்லை. தேனை சாப்பிட்டாலே போதும் ஜி. எல்லா தேனையும் போட்டு ஊற வச்சிடணுமா? இல்லை எது தேவை? 20 லிட்டர் வாங்கினாலும் அதுலேயே ஊற வைக்கலாம் ஜி. இஞ்சியும் மிளகும் போட்டு போட்டோம்னு வச்சுக்கலேன், அவ்வளோ தோளத்துக்கு நெஞ்சு சளி இருமலோட அறுத்தறிஞ்சிரும். கல் போல் சளியாதோட அறுத்தறிஞ்சிரும் ஜி.